ஜாலில் பயங்கர ரவுடியை பாதுகாத்த பெண்கள் பரபரப்பை ஏற்படுத்திய துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் கடும் பரபரப்பு. நாட்டு மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சி செய்தி. இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் அனைத்து பொருட்களுக்குமான இறக்குமதி தடைகளும் நீக்கம். இன்று கொழும்பை அதிர வைத்த சட்டத்தரணிகள் நாடெங்கும் பேசு பொருளாகிய நீதிபதி வெளியேற்ற விவகாரம் அதிரடி காட்டிய சுமந்திரன். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பூரண கர்த்தால் எடுக்கப்பட்ட தீர்மானம். வடக்கு கிழக்கில் இடியுடன் கூடிய கனமழை மக்களுக்கு வெளியாகிய எச்சரிக்கை. மீண்டும் கோவில்களை நாடும் மகிந்த அரசியலிலிருந்து வெளியேறப் போவதாக பேச்சு. போர் நடவடிக்கையால் இஸ்ரேலில் காணாமல் போன 8000 விலங்கியர்கள் பெண்ணொருவர் மாயம். பல்வேறு குற்றச் செயல்களோடு தொடர்புடைய சந்தேக நபரை போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு இன்று திங்கட்கிழமை கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி அல்வாய் பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவரே துப்பாக்கி பிரயோகத்திற்கு இலக்காகி காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அந்த நபர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் போலீஸ் பாதுகாப்பில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் திருட்டு வழிப்பறி கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு குற்றச் செயல்களோடு தொடர்புடைய குற்றச்சாட்டின் அடிப்படையில் நீதவான் நீதிமன்றங்களில் வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்நிலையில் காங்கேசந்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் அண்மையில் இடம்பெற்றிருந்த குற்றச் செயலோடு தொடர்புடைய குற்றச்சாட்டில் அந்த நபரை போலீசார் தேடி வந்துள்ளனர். அதன்போது அந்நபர் அல்வாய் பகுதியில் பதுங்கியிருப்பதாக கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை அப்பகுதிக்கு போலீசார் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நபரை கைது செய்ய நடவடிக்கை எடுத்தபோது அவரின் உறவினர்களான பெண்கள் உள்ளிட்டோர் போலீசாரின் நடவடிக்கைக்கு இடையூறு விளைவித்தனர். அதனால் அங்கிருந்து திரும்பிய போலீசார் மீண்டும் இன்றைய தினம் மேலதிக போலீசாருடன் அப்பகுதிக்கு சென்று சந்தேக நபரை கைது செய்ய முற்பட்ட வேளை சந்தேக நபர் போலீசாரை தாக்கிவிட்டு தப்பிச் செல்ல முற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் உறவினர்களும் அவ்விடத்தில் கூடி போலீசாரின் நடவடிக்கைக்கு இடையூறு விளைவித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பல்வேறு குற்றச் செயல்களோடு தொடர்புடைய சந்தேக நபரை போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு இன்று திங்கட்கிழமை கைது செய்துள்ளனர். அதனையடுத்து சந்தேக நபரை கைது செய்து சிகிச்சைக்காக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் போலீசார் அனுமதித்து போலீஸ் பாதுகாப்பும் வழங்கியுள்ளனர். வாகனம் தவிர்ந்த ஏனைய அனைத்து பொருட்களுக்கும் விதிக்கப்பட்ட இறக்குமதி கட்டுப்பாடுகள் இன்று முதல் நீக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. நிதி பொருளாதார ஸ்திரப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கைகள் அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. COVID-19 தொற்றின் காரணமாக கடந்த 2020 மார்ச் மாதம் விதிக்கப்பட்டிருந்த இறக்குமதி கட்டுப்பாடுகளை இலங்கை திரும்ப பெறுவது இதுவே முதல் முறையாகும். இருப்பினும் பயணிகள் வாகனங்கள் மீதான இறக்குமதி தடைகள் விரைவில் நீக்கப்பட வாய்ப்பில்லை என்று இதன்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனக்கு அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டது, தனக்கு மரண அச்சுறுத்தல் இருக்கிறது என முல்லைத்தீவு நீதிபதி சரவணராஜா தன்னுடைய பதவி விலகல் கடிதத்தில் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் என ஜனாதிபதி சட்டத்தரணியும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம்ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். தனக்கு உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாக தெரிவித்து முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி டி சரவணராஜா நாட்டை விட்டு வெளியேறியுள்ள நிலையில் அவருக்கு நீதி கோரி இன்று கொழும்பில் சட்டத்தரணிகள் பெருமளவானோர் ஒன்றிணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே மேற்கண்டவாறு எம்ஏ சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில், சாதாரணமாக நாங்கள் நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டு அதில் எங்களுக்கு இணக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் அதற்கு மேற்பட்ட நீதிமன்றத்தை நாடுவோம். ஆனால் ஒரு நீதிபதிக்கு நியாயம் கிட்டாமல் ஒரு நீதிபதி நீதித்துறையில் தான் வழங்கிய தீர்ப்புக்காக அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டு தன்னுடைய செயல்களுக்காக உயிர் அச்சுறுத்தலுக்குள்ளாகி நாட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார். தனக்கு அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டது, தனக்கு மரண அச்சுறுத்தல் இருக்கிறது என்று தனது பதவி விலகல் கடிதத்தில் வெளிப்படையாக சொல்லி நாட்டை விட்டு போகின்ற ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கிறது. ஆகையால் தான் எங்களுடைய வழமையான எதிர்ப்பு முறையை கைவிட்டு வீதிக்கு இறங்கி இன்று உச்சநீதிமன்றத்திற்கு முன்பாகவும் நீதி சேவை ஆணைக்குழுவுக்கு முன்பாகவும் ஒன்று கூடி இந்த கோஷத்தை எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். நீதி சேவைக்கு தொடர்ச்சியாக ஒரு அச்சுறுத்தல் இருந்து வந்திருக்கிறது. ஆனால் இது இப்போது ஒரு உச்சநிலையை அடைந்திருக்கிறது. ஆகையினால் உடனடியாக இதற்கு ஒரு மாற்று வழி கண்டுபிடிக்கப்பட வேண்டும். இந்த நிலை திருத்தப்பட வேண்டும்.
இல்லையென்று சொன்னால் சட்டத்தின் ஆட்சி என்பது இந்த நாட்டில் முன்னொரு காலத்தில் இருந்தது என்ற சரித்திரமாக மட்டும் இருக்குமே தவிர சட்டத்தின் ஆட்சி என்றால் என்னவென்று கேட்கும் ஒரு சூழ்நிலை வந்துவிடும். ஆகையால் இது தொடர்பாக உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என எங்களுடைய கோஷமாக இருக்கிறது என்றும் எம் ஏ சுமந்திரன் இதன்போது குறிப்பிட்டார். நீதிபதி டி சரவண ராஜாவுக்கு உயிரச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதை கண்டித்து வடக்கு கிழக்கு மாகாணங்களில் 20ஆம் தேதி பூரண கர்த்தால் அனுஷ்டிக்கப்படவுள்ளது. தந்தை செல்வா சதுக்கத்தில் இன்று மாலை இடம்பெற்ற அனைத்துக் கட்சி கலந்துரையாடலில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. உயிரச்சுறுத்தல் காரணமாக நாட்டை விட்டு வெளியேறிய முல்லைத்தீவு நீதிபதி டி சரவணராஜா தொடர்பில் முழுமையான நீதி விசாரணை நடத்த வலியுறுத்தி தமிழ் தேசிய கட்சிகள் கதவடைப்பு போராட்டத்தை நடத்தவுள்ளன. முல்லைத்தீவு நீதிபதி டி சரவணராஜா உயிரச்சுறுத்தல் காரணமாக நாட்டை விட்டு வெளியேறியமை தொடர்பில் முழுமையான நீதி விசாரணை நடத்த வலியுறுத்தியும் நீதித்துறையில் இருந்தாலும் தமிழர் என்பதால் இன ஒடுக்குமுறைக்குள்ளாவதை சுட்டிக்காட்டியும் அதனை கண்டித்தும் தமிழ் தேசிய கட்சிகள் இணைந்து வடக்கு கிழக்கு மாகாணங்களில் கர்த்தால் போராட்டத்தை நடத்தவுள்ளன. கலந்துரையாடலில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா, தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவர் விக்னேஸ்வரன், புலோட்டின் தலைவர் சித்தார்த்தன், இபிஆர்எல்எஃப் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் ஸ்ரீகாந்தா, செயலாளர் சிவாஜிலிங்கம், ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் வேந்தன் மற்றும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் இதில் கலந்து கொண்டிருந்தனர். வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் பிற்பகல் வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாதகமான நிலைமை காணப்படுகின்றது. கிழக்கு, ஊவா, மத்திய, வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் குருணாக்கல் மாவட்டத்திலும் பல இடங்களில் மாலை அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மத வழிபாடுகளில் அதிக நாட்டம் காட்டி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில காலங்களாக மிகவும் மௌனமான போக்கை பின்பற்றி வந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அண்மைய தினங்களாக பௌத்த விகாரைகள், கோவில்கள் என பல்வேறு மத வழிபாட்டு தலங்களுக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டு வருகிறார். தேர்தல் தோல்வியின் பின்னர் இதேவிதமாக மஹிந்த ராஜபக்ஷ மத வழிபாடுகளில் ஈடுபட்டிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் அமைப்புக்கும் இடையில் இடம்பெற்ற மோதல்களில் இலங்கையர்கள் சிலர் காணாமல் போயுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஆண் ஒருவர் காணாமல் போயிருந்த நிலையில் இலங்கை பெண் ஒருவரும் காணாமல் போயுள்ளார். இவர்கள் தொடர்பான தகவல்களை கண்டறிய சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்திற்கு அறிக்கவுள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார். போரின் காரணமாக இலங்கையில் ஒருவர் காயமடைந்த நிலையில் அவருக்கான சிகிச்சை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இதேவேளை இஸ்ரேலில் இலங்கையினைச் சேர்ந்த 8000 பேர் பணியாற்றி வருவதாகவும் அவர்களின் பாதுகாப்பு தொடர்பில் இலங்கை வெளிவிவகார அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. ஜாலில் பயங்கர ரவுடியை பாதுகாத்த பெண்கள், பரபரப்பை ஏற்படுத்திய துப்பாக்கிச் சூட்டு சம்பவம், கடும் பரபரப்பு. நாட்டு மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சி செய்தி. இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் அனைத்து பொருட்களுக்குமான இறக்குமதி தடைகளும் நீக்கம். இன்று கொழும்பை அதிர வைத்த சட்டத்தரணிகள், நாடெங்கும் பேசு பொருளாகிய நீதிபதி வெளியேற்ற விவகாரம், அதிரடி காட்டிய சுமந்திரன். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பூரண கர்த்தால் எடுக்கப்பட்ட தீர்மானம். வடக்கு கிழக்கில் இடியுடன் கூடிய கனமழை, மக்களுக்கு வெளியாகிய எச்சரிக்கை. மீண்டும் கோவில்களை நாடும் மகிந்த அரசியலில் இருந்து வெளியேறப் போவதாக பேச்சு. போர் நடவடிக்கையால் இஸ்ரேலில் காணாமல் போன 8000 இலங்கையர்கள், பெண்ணொருவர் மாயம்.